வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் YB யேகாபாலா வியூஸ். இன்றைக்கி நம்ம மதுரையில் இருக்க நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் ஒனில் டாப் டு பாட்டம் 10th ஃப்ளோர்லேருந்து 6th ஃப்ளோர் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன், மறக்காமல் பார்த்துருங்க மக்களே. இன்றைக்கி இந்த பார்ட் டூ வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக 5th ஃப்ளோர் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். வாங்க என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ளோரில் மொத்தமாக 4 கம்பார்ட்மெண்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு டாய்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டெடிபியர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது ஒரு 3 feet இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 rupees போட்டிருக்கு. அதுலேயே சைஸ் பார்த்து பிரித்து வச்சுருக்காங்க. மினிமம் வந்து 200லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 5 feet கூட இருந்துச்சு. பெட்டே வேணாங்க, டெடிபியர் மேலே படுத்து தூங்கலாம் போல் அப்படி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து குட்டீஸ்க்கு ஸ்விம் பண்ணுற மாதிரியான குட்டி பெட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபோட்டோஷூட்டுக்கு இதில் தண்ணி ஃபில் பண்ணி கிட்ஸ் அதில் உட்கார வச்சு எடுத்தால் செம்மையாக இருக்கும். அப்படியே அந்த பக்கம் போனால் பைக்கு காருன்னு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சுற்றி பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பர்ஸு பத்திரம் பிகிலு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டால் வந்து க்யூட்டாக இருக்குல்ல, இது வந்து 177 rupees போட்டிருக்கு. கேர்ள்ஸ்க்காகவே ஸ்பெஷல்லாம் 3 rows பார்பிஸ் வச்சுருந்தாங்க. இந்த பார்பிஸ்லாம் 200லேருந்து 700 வரைக்கும் இருந்துச்சு. அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த வாட்டர் கன்னை தான். யாரெல்லாம் இதை வச்சு வீடு ஃபுல்லாக தண்ணி அடிச்சு விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. பாலாக்கு ஒரே மலரும் நினைவுகள் தான். இதோட ரேட் வந்து 70 rupees போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஜுவல்லரி ஆர்கனைசர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து ஸ்டட் ஆர்கனைசர் அப்படின்னு நினைக்கிறேன். 490 rupees போட்டிருக்கு. இன்னொன்று இது வந்து 600 போட்டிருந்துச்சு. டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டிஸ்லாம் இருந்துச்சு. இந்த பென்சில் பாக்ஸஸில் காட்டன் கேரக்டர்ஸ்லாம் போட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதோட ப்ரைஸ் வந்து 50 rupees போட்டிருக்கு. ஆனால் இது 50 rupees வர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. அடுத்த ரோ ஃபுல்லாகவே பூஜையில் வைப்போம்ல அந்த பலகைலாம் இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து வுட்டில் சில்வர் கோல்டன் டிசைன்ஸ்லாம் போட்டு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சின்ன சைஸில் இருக்கிறது வந்து 200 rupees போட்டிருந்துச்சு. அப்படியே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் போட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக தேங்க்யூ பேக்லாம் தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு. 22 rupees போட்டிருக்கு இதெல்லாம். நிறைய காமிக்ஸ் புக்கு தமிழில், அப்புறம் இங்கிலீஷில் ஒர்க் புக்கு, டிக்ஷனரி, கவிதைகள்னு நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதோட நோட் புக்ஸு, அப்புறம் இந்த கணக்கெல்லாம் எழுதுவாங்கல்ல அந்த மாதிரி நோட்லாம் கூட இருந்துச்சு. இப்போ வந்து புதுசாக ஃப்ரேம்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதுக்குன்னு தனியாக ரோவே இருந்துச்சு. சாமி ஃப்ரேமு, அப்புறம் டெக்கர் ஃப்ரேம்ஸ்ன்னு இன்னும் அன்பாக்ஸ் பண்ணாமலே நிறையா இருந்துச்சு. ஆல் ஓவராக பார்த்தோன்னா எல்லா ஸ்டேஷ்னரியுமே இங்கே இருக்குது. எல்லா கலர்ஸும் ஒரே பெனில் வர மாதிரி முன்னாடிலாம் நம்ம எழுதுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து 40 rupees போட்டிருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஸ்லைமு, எல்லா கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது இங்கே.
அது மட்டும் இல்லைங்க, டிசைன் டிசைனாக ரப்பர்ஸு ஷாப்பினர்ஸ்னு எல்லாமே இருந்துச்சு. பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. கிறிஸ்மஸ்க்காகன்னு நிறைய டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து 400 ரூபீஸ் போட்டிருக்கு. இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல தொங்க விடுவோம்ல அந்த மாதிரி டெக்கரேஷனுக்காக உள்ளது. 176 ரூபீஸ் போட்டிருக்கு. எல்லா பட்ஜெட்லையுமே இருந்துச்சு. கலெக்ஷன்ஸ்லாம் தொலைவி எடுத்தோம் அப்படின்னா இன்னும் கம்மியாக கூட பார்க்கலாம் போல. அடுத்த ரோல வந்து பார்த்தோம் அப்படின்னா சிப்பி, சங்கு, சோவின்னு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. சோவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. குங்கும செம்மல்லாம் செம்ம சூப்பராக டிசைன்ஸாக இருந்துச்சு. இது வந்து 124 ரூபீஸ் போட்டிருக்கு. இந்த கிஃப்ட் பாக்ஸஸ்லாம் 50 ரூபீஸ் to 70 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அட்டாச்சாக இருக்க மாதிரி ஒரு குங்குமச்சம்பல் காமிச்சல 124 ரூபீஸ்க்கு. அதுவே வந்து சிங்கிளாகவும் கிடைக்குது. ஆனால் சிங்கிளாக இருக்கிறது 28 ரூபீஸ் தான் போட்டிருந்துச்சு. கிஃப்ட் ஐட்டம்ஸு, ஃபங்க்ஷனுக்கு வீடு டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் வாஷ் வந்து 300 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. சாமி சிலையெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த விநாயகர் சிலையெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த ஒயிட் கலர் குபேரர் சிலை வந்து 780 ரூபீஸ் போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நார்மலாகவே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். சரி வாங்க, நம்ம அடுத்த ரோலில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இந்த கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் இன்னும் அரேஞ்ச் பண்ணாமல் தான் இருந்துச்சு. இப்போ தான் எடுத்து வச்சிட்ருக்காங்க ஒன்று ஒன்றா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம். இங்கே வந்து ஃபுல்லாகவே காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான். பிராண்ட் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. இந்த செட்டு வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன தான் இமிடேஷன் ஜுவல்லரியாக இருந்தாலும் இதோட ரேட் வந்து 1800 போட்டிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரிஜினல் கோல்டு மாதிரியே இருந்துச்சு. 6 மந்த்ஸ் கேரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. பார்த்தா எடுக்கணும்னு தான் தோணும். விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இருக்காது. பேஸ்டல் கலர்ஸில் ரிங்ஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த தேர்டாக போட்டிருக்க ரவுண்ட் ரிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரிங்ஸ் எல்லாமே வந்து 350 ரூபீஸ் போட்டிருந்துச்சு. இதுலயே கம்மியா ரேஞ்சில் 50 ரூபீஸ்ல கூட இருக்கு.
நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்கிள் செட்ஸுக்கெல்லாம் போகலாம். இந்த பேஸ்டல் கலர்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 300 to 400 போட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து லெஹங்கா அந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டால் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பேங்கிள் வந்து 228 rupees தான் போட்டுருச்சு. நம்ம நார்மலாக வீட்டு யூசேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேட்சிங் இயர்ரிங்ஸ் கூட இருக்குது. ஒரு மாடலுக்கு 5 ஸ்லைடோர் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரே மாடல் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண மாதிரி இல்லை ஒரே மாதிரி பீசஸ் வேணும்னா கூட நம்ம மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வச்சிருக்க ஜிமிக்கு வந்து 213 rupees போட்டிருந்துச்சு. நல்லா லைட் வெயிட்டடாக தான் இருந்துச்சு. இதில் வந்து சில இது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்குது. நம்ம எடுத்து பார்த்து செக் பண்ணி வாங்கினோம்னா நமக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஜீனுக்கு போடுறதுக்கு ஸ்டட் வெரைட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இப்போ ஃபைனலாக நம்ம 4th கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து ஃபுல்லாகவே பேக்ஸ்லாம் தான் இருக்குது. ஹேண்ட் பேக்ஸு, ஸ்லிங் பேக்ஸு அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த பேக் வந்து 531 rupees போட்டிருந்துச்சு. இது வந்து 250 போட்டிருக்கு. மறுபடியும் சொல்கிற மக்களே, எல்லா ரேஞ்சஸ்லேயுமே இருக்குது. நம்ம தேடி எடுக்கிறதுல தான் இருக்குது நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றது. இந்த ஸ்கை ப்ளூ கலர் பேக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு மாடலு. இது வந்து 337 rupees போட்டிருக்கு. அதுலேயே கொஞ்சம் ராயலாக காஸ்ட்லியாக நல்ல லுக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் வந்து அபவ் 1000 to 2000 rupees போட்டிருந்துச்சு. எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ட்ராவல் பேக்கு, ட்ரெக்கிங் பேக்குன்னு நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு மக்களே. இதோட நம்ம 5th floor முடிச்சுக்கலாம். இந்த எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.